வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. நான் பார்த்தசாரதி அவர்களின் அமெரிக்காவிலிருந்து ஒரு பேராசிரியர்ன்ற சிறுகதையை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இந்த கதை எழுதப்பட்ட வருஷம் 1970. இந்த கதை இன்றைக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்குது. கதையை சொல்கிறேன். டில்லியில் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்குற என் மைத்துனன் மூர்த்திகிட்டிருந்து லெட்ரு வந்தது. பெருசாக அந்த லெட்டரை முதல்ல கண்டுக்கல நான். எப்பவும் போல நலம் விசாரித்து வந்த கடிதமாக்குன்னு சொல்லிட்டேன். கடிதத்தை பிரித்த பிற்பாடு தான் என்னோடய எண்ணம் தப்பாக போச்சு. நான் அமெரிக்கா போயிருந்தப்ப எனக்கு மிகவும் ரொம்ப உதவியாக இருந்தவரும் ஆந்த்ரபாலஜி பேராசிரியருமான மிஸ்டர் ஜான்சன் தன் மனைவியோடு இப்போ தமிழ்நாட்டுக்கு 3 மாதம் சுற்றுப்பயணத்துக்கு வர்றாரு. தென்னிந்திய கிராம வாழ்க்கையை ஆராய்ஞ்சு ஒரு புத்தகம் எழுத போகிறார். கிராமத்தோட பழமையான வழக்கங்கள், பண்டிகைகள், ஆடல் பாடல், மக்கள் இயல்பு எல்லாம் அவருக்கு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்ச கிராமம் ஒன்று எனக்கு சொல்லுங்கன்னு என்னை கேட்டார். நீங்கள் வேண்டிய உத்தாசையை செய்வீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம அல்லிப்பட்டி கிராமத்தை அவருக்கு சிபாரிசு செஞ்சுருக்கேன். உங்களுடைய சாதகமான பதிலை உடனே தந்தி மூலம் எனக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு மூர்த்தி எழுதியிருந்தார். கொஞ்சம் கூட தயங்காமல் உடனே அவருக்கு பதில் தந்தி கொடுத்தேன். இதில் எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. அல்லிப்பட்டியோட எளிமையான சூழ்நிலையில் ஒரு வெளிநாட்டுக்காரரை வாரக்கணக்கில் எப்படி தங்க வச்சு சீராட்டுறதுன்னு தான் கொஞ்சம் யோசனையாக இருந்தது. ஆனால் ஒரு வார காலம் டைம் இருந்தது. அதுக்குள்ளே நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிடலான்ற நம்பிக்கையும் இருந்துச்சு. அல்லிப்பட்டி மேஜர் பஞ்சாயத்து தலைவர் அவர்தான்றதுனாலையும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப மதிக்கிறதுனாலையும் தன்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பினார். தான் வீட்டு மாடியவே நல்லா துப்புரவு செய்து அவங்க தங்குறதுக்கு எல்லா வசதிகளோடையும் வச்சு கொடுத்தாரு. ரெண்டாவது, ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து புருஷ மண்டாட்டி நம்ம ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு வர்றாங்கன்ற விஷயத்தையும் பறைசாற்றிட்டார். நம்ம ஊருக்கு ஒரு ஃபாரினர் புக்கு எழுதுறதுக்காக வரப்போகிறான். இங்கே நம்ம கிராமத்தோட கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி நாம் நடந்துக்கணும்னு பெருமாள் கோயில் அர்ச்சகர், சிவன் கோயில் குருக்கள், வேளாளர், திருப்பஞ்சாயத்து உறுப்பினர், வீரபத்திர பிள்ளை எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தார் கைலாசநாதன். செய்தி கிராமம் முழுக்க பரவிருச்சு. 4-5 நாட்களுக்குள்ளே டில்லியிலேருந்து 2வது கடிதமும் வந்துருச்சு. ஆத்தங்கரையில் அரச மரத்தடியில் அந்தணர்கள் குழுவாக உட்காந்து ஜபம் செய்கிற காட்சி, வயலில் நாற்று நடுற பெண்கள் பாடும் கிராமிய பாட்டுக்கள், ஒரு கிராமிய கல்யாணம், கிராமத்து பெண்களுடைய கோலாட்டம் ஆடுற காட்சி, திருவிழாவில் பெருமாளுக்கு பின்னாடி பிரபந்தம் சொன்னபடிக்கு செல்லும் பிரபந்த சேவிக்கிறவருடைய குரல், சிவன் கோவிலில் ஓதுவார் பாடுற தேவாரம், கிராமத்தினுடைய நெற்களம், வனபோஜனம், காமன் பண்டிகை, இந்த மாதிரி பொது விழாக்கள். இந்த மாதிரி பேராசிரியர் ஜான்சன் பார்க்கவும் அவர் ரெக்கார்ட் பண்ணிக்கவும் விரும்புகிற ஐட்டங்களை வரிசையாக குறிப்பிட்டு அனுப்பியிருந்தான் மூர்த்தி. ஜான்சனையும் அவர் மனைவியையும் அல்லிப்பட்டி ஸ்டேஷன்லேருந்து கிராமத்துக்கு எப்படி கூட்டிகிட்டு வர்றதுன்னு யோசித்தார். ஸ்டேஷன்லேருந்து கிராமத்துக்கு 2.5 மைல் தொலைவு. அந்த வட்டாரத்தில் 2 காரு தான் இருக்குது. 2 கல்யாண ஊர்வலங்களுக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு போகும். கல்யாணம் இல்லாத நாளில் டயரு எல்லாத்தையும் கழட்டி தேர் நிலையில் வைக்கிற மாதிரி காரை வச்சுருவானுங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசித்து ஒரு கார்காரங்கிட்ட போய் காரை சீராக்கி அந்த காரில் கூட்டிகிட்டு வர்றோன்னு முடிவு பண்ணுறதுக்கு அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தார். ஜான்சன் தம்பதி அல்லிப்பட்டிக்கு வந்து சேர்கிற அன்னைக்கு காலையில் 5 மணிக்கே எழுந்து தயாராகிட்டார். அவர் பெட்டியில் வச்சுருந்த ஒரே ஒரு சலவை வேஷ்டி எடுத்த போது அது நடுவாக கிழிஞ்சிருந்தது. சட்டையில் கரை வேற பட்டிருந்துச்சு. அவன் மனைவி, நீங்களும் உங்கள் லட்சணமும் இதை கட்டிக்கிட்டு போனால் சிரிக்க போகிறாங்க. அம்பி போனதோட லீவுக்கு வந்திருந்தப்ப இங்கே மறந்துட்டு போன சூட்டையும் கோட்டையும் சலவைக்கு போட்டு வச்சுருக்கேன். தட்டி சொல்லாமல் அதை எடுத்து மாட்டிக்கங்க. முதல்ல கைலாசநாதனுக்கு கூச்சமாகவும் தயக்கமாகவும் தான் இருந்துச்சு. சாதாரண கிராமத்தில் இருக்க நாளில் அவர் சட்டை கூட போடுறதில்ல. திடீர்னு இத்தனை நாள் அப்படி இருந்திருக்கு. வட்டியும் முதலுமாக மாறுறது போல சூட்டும் கோட்டும் போட போகணும்னு நினைக்கும் போதே மனசு ஏற்காட்டி கூட இன்னொரு மனசில் அதை போட்டுக்கத்தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையும் இருந்தது. இறுதியில் நப்பாசையே வென்றது. கைலாசநாதன் சூட்டும் கோட்டுமா மாப்பிள்ளை குளத்தில் தயாரான போது அந்த யோசனையை சொன்ன அவர் மனைவிக்கே தன் கணவனுக்கு திருஷ்டி கழிக்கணும் போல இருந்தது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஜான்சனை வரவேற்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அவள் கூப்பிட்டுருந்த மற்றவங்களும் சூட்டுக்கோட்டோட வந்தது தான். ஒருத்தர் கூட அந்த கிராமத்தின் சகஜமான உடையில இல்லை. எல்லார் கையிலையும் மாலைகள், பூச்செண்டு தயாராக இருந்துச்சு. தயார்படுத்தி கொண்டு வந்த ஃபோர்டு காரு ஸ்டேஷன் வாசலில் நின்றுச்சு. ரயில் வந்துச்சு. முதல் வகுப்பு பெட்டியெல்லாம் ஒன்னொன்னையாக பார்த்துட்டு வந்தவங்க ஒரு வெள்ள முகத்தை கூட காணுமேன்னு ஏமாத்தமாயிட்டாரு. ஜான்சன் சம்பதி வரலையோன்னு யோசித்தப்ப மல்லிகைப்பூ போல கிளாஸ்கோமல் வேஷ்டியும் பஞ்சகச்ச ஜிப்பாவும் கழுத்தில் துளசி மணி மாலையுமா ஒரு வெள்ளைக்காரன் 3வது வகுப்புலேருந்து இறங்கினான். அவன் அடுத்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவையும் ரவுக்கையும் நெத்தியில் குங்குமத்திலகுமா ஒரு வெள்ளைக்காரி இறங்கினான். ஐ எம் ஜான்சன்னு அவன் தான் மனைவியோடு வந்து
கை கூப்பினபோது கைலாசநாதன் அவனோட கைக்குலுக்கு வலது கையை நீட்டிக்கிட்டு இருந்தார். அவன் கைக்குலுக்க முன் வராமல் வணங்கிக்கிட்டே, ஹேண்ட் ஷேக்கிங் இஸ் நாட் அன் இண்டியன் கஸ்டம் அப்படின்னா. கைலாசநாதன் முகத்தில் அசடு வழிய மாலை அவனுக்கும் மனைவிக்கும் போட்டார். 100% இந்திய உடையில் வந்திருக்க வெளிநாட்டவரை அந்நிய உடையில் வரவேற்க வந்ததை எண்ணி வெக்கமாக கூட அவங்களுக்கு தோணலை. எல்லார் முகத்துலேயும் விளக்கெண்ணை வழிஞ்சுது. எல்லாரும் அறிமுகம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கேற்ற போல் காரில் போகும்போது சிரிச்சுக்கிட்டே, இந்த உடையில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிகிறீங்க, தினசரி நீங்கள் எதைத்தான் போடுவீங்களான்னு ஜான்சன் கேட்டபோது கைலாசநாதன் பதில் என்ற பெயரில் ஏதோ பூசி முழுகினார். சாயங்காலம் ஆற்றங்கிற அரச மரத்தடியில் அந்தணர்கள் ஜபம் செய்கிறத பார்க்கறதுக்கு அவனையும் அவன் மனைவியையும் கூட்டிகிட்டு போனார். சினிமா கேமரா, ஃப்ளாஷ் பல்புகள், பேட்டரி சைதம், ஒளிப்பதிவு சாதனங்களோடு வந்தாங்க அந்த விருந்தாளிகள். அள்ளிப்பட்டியில் முறையாக படித்த சாஸ்திரிகள் 2 பேர் தான் இருந்தாங்க. கூட்டமாக அரச மரத்தடியில் ஜபக்கோலத்தில் உட்கார செய்ய 10 பேராவது வேணுமேன்னு அந்த 2 சாஸ்திரிகளோட பஞ்சாயத்து போர்டு ஹெட் கிளார்க்கு பரசுராமராவ், செகண்டரி கிரேட் டீச்சர் நாராயண ஐயங்கார், கோவில் மணியம் குப்புசாமி ஐயர், இன்னும் 5-6 சீட்டாட்ட மிராசுதார்கள் எல்லாரையும் திறந்த மார்போடு உட்கார செஞ்சு ஒரு சினிமாவுக்கு செட் பண்ணுறது மாதிரி செட் பண்ணியிருந்தார் கைலாசநாதன். நடுவே ஒரு பூரண கும்பமும் வச்சிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த 2 நிஜமான சாஸ்திரிகளை தவிர வேறு யாருக்கு எந்த மந்திரமும் தெரியாது. கூட்டத்தோட கூட்டமாக எதையாவது முணுமுணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி வச்சுருந்தார் கைலாசநாதன். ஜான்சன் தம்பி வந்ததும் ஜபம் ஆரம்பமாயிற்று. டேப் ரிகார்டரை ஒலிப்பதிவு கூறியதாக வச்சுட்டு மனைவிட்ட படம் எடுக்கிற வேலையை ஒப்படைச்ச பிற்பாடு உட்கார்ந்துருந்தவங்களுக்கு பக்கத்தில் வந்து உத்து கேட்க தொடங்கினான் ஜான்சன். நீங்களும் இந்த வகுப்பை சேர்ந்தவர் தானே, உங்களுக்கு மட்டும் இந்த ஜபம் அனுஷ்டானம் எதுவுமே கிடையாதான் திடீர்னு ஜான்சன் கைலாசநாதன் பக்கம் திரும்பி கேட்கவே அவரோட நிலைமை எக்கச்சக்கமாக போச்சு. உடனே அவர் ஐ எம் நாட் அ புரோகித் அப்படின்னு சொன்னார். புரோகிதர்கள் மட்டும்தான் பிராமணர்களான்னு பதிலுக்கு மடக்கினான் ஜான்சன். இதென்னடா வம்பா போச்சுன்னு வேண்டா வெறுப்பாக சட்டையை கடத்தி துண்டு போல இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து கைலாசநாதனும் சப்பனம் கட்டி அரச மரத்தில் உட்கார்ந்தார். மந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டே வெற்றிலை செல்லத்தை திறந்து சங்கோபமங்கமாக வெற்றிலை புகையில போட தொடங்கின ஒருத்தரையும், பொடிமட்டையை தட்டி பொடி உறிஞ்ச தொடங்கின ஒருத்தரையும் சுற்றி காட்டி, இது மாதிரி புனித காரியங்களின் போது புகையில போடுறது பொடி போடுறது வழக்கமா அப்படின்னு கேட்டான் ஜான்சன். அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியலை. வெத்திலையும் பொடிமட்டையும் உடனே மறைச்சாங்க. தங்களை சுட்டி காட்டி அந்த வெள்ளக்காரன் ஏதோ கேட்குறதுக்க பார்த்து பயந்தாங்க அவங்க. அடுத்த சில நிமிஷங்களில் அவங்க உச்சரித்த மந்திரங்களை கூர்ந்து கேட்டாவன் கைகள் 2 உயர்த்தி நிறுத்த சொல்லி ஜாட காட்டிட்டு டேப் ரிகார்டரை ஆஃப் பண்ணான். சாஸ்திரிகள் 2 சுட்டி காட்டி, இவங்க 2 தான் புருஷ சுக்தம் சொல்கிறாங்க, மற்றவங்க எதையோ முணுமுணுக்கிறாங்க, திஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு இறஞ்சான். இந்த வெள்ளக்காரனுக்கு புருஷ சுக்தம் எது மற்றது எதுன்னு கூட தெரிஞ்சிருக்கேன்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக போயிட்டு. அடுத்த கணமே எப்படி ஒரே சீரான குரலில் சொல்கிறதுன்னு காட்டுறதுக்காக அந்த வெள்ளக்காரனே சகஷ்கர ஷீரூரா புருஷ என்று ஸ்பஷ்டமாக உச்சரிப்போடு தொடங்கின போது அவங்களால தன்னோட ஆச்சரியத்தை அடக்கிக்கவே முடியல. ஜபம் எல்லாம் முடிஞ்சதும் ஜான்சன் பக்கத்தில் வந்து சாஸ்திரிகள் 20 ரூபாய் வீதமும் மற்றவங்க எல்லாருக்கும் தலைக்கு 10 ரூபாய் வீதமும் தரணும் பணம் அப்படின்னு சொன்னான். ஆச்சரியமாக இருக்கே, இந்த ஜபதமங்களையெல்லாம் நீங்கள் தினசரி மாலை சோபமாக அனுஷ்டானமாக செய்வீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச்சுக்கு போகிறது போல் இது உங்களுடைய அன்றாட வழக்கம் இல்லையா? எனக்காகவா ஏற்பாடு செஞ்சீங்க? இதை நான் எதிர்பார்க்கலையே. சரி பரவாயில்ல, கொடுத்துட்டு மிச்சத்தை தாங்கன்னு சொல்லி ஒரு கத்தை ரூபா நோட்டை கைலாசநாதன் கையில் திணிச்சான். அன்றைக்கி அவன் அமெரிக்கக்காரனாயிட்டேன்ற எண்ணத்தில் யாரோ பெர்மிட் ஹோல்டர்லேருந்து வாங்கின வெளிநாட்டு மதுப்புட்டி ஒன்றையும் சிகரெட் பாக்கெட்டையும் கொண்டு போய் கொடுத்தாரு கைலாசநாதன். அவன் சிரிச்சுக்கிட்டே மறுத்துட்டு, நான் ஸ்மோக் பண்ணுறது கிடையாது, மன்னிக்கணும், இந்தியாவை மது விலக்க அரசாங்க கொள்கையாக வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டான். கைலாசநாதன் எதையோ சொல்லி மழுப்பினார். யூ ஹாவ் நோ நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிப்ட், யூ டோன்ட் நோ வேதாஸ், அண்ட் யூ நெவர் மீட் யுவர் ப்ரீஸ்ட், தென் வாட் மேக்ஸ் யூ எ செப்பரேட் அண்ட் எலிவேட்டட் செஷன் ஆஃப் தி சொசைட்டி? அவன் அப்படி கேட்டபோதும் அவன் சிரித்து மழுப்பத்தான் செஞ்சார். மறுநாள் நாத்து நடுற பெண்கள் பாடுற பாட்டை ஒலிப்பதிவு செய்கிறதுக்காக வந்தான். அப்பையும் இதே தான் நடந்தது. பாட்டு இப்படி ஆரம்பிச்சுது, பவுடர் மனம் கமகமக்க பல்லழகு ஜொலி ஜொலிக்கேன்னு. ஒரு பாட்டு அதில் உள்ள வார்த்தைகளை கேட்டே அது பிரதானமான கிராமிய பாட்டு இல்லைன்றதை கண்டுபிடிச்சு மறுத்துட்டா ஜான்சனுடைய மனைவி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அவன் மறுபடி கேட்ட பிற்பாடு தான்,
கைலாஷ்நாதன் உண்மையை ஒத்துக்கிட்டாரு, போன வருஷம் தமிழ் படத்தில் வந்த பாட்டு அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே ஜான்சன் பார்க்குறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கல்யாணம் மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலத்தில் மாப்பிள்ளை சூட்டு கோட்டு டை போட்டு காரில் உட்காந்து வந்ததை ஜிப்பா பஞ்சகச்சத்தோடையும் புடவர் அவிக்கியோடையும் இருந்து கண்ட ஜான்சன் தம்பதி அது பற்றி கைலாஸ்நாதனை விசாரித்தாங்க. கைலாஸ்நாதன் பதில் சொன்னார், மாப்பிள்ளை ரொம்பவும் படித்தவர், அதனால தான் இப்படி ட்ரெஸ் தச்சு தர வேண்டியதாக அவசியமாக போச்சு. ஓ, யூ கேன் ரெகனைஸ் அன் எஜுகேட்டட் மேன் பை ஹிஸ் ட்ரெஸ் ஒன்லி? சிரிச்சுக்கிட்டே கேட்டான் ஜான்சன். அடுத்த நாள் கோலாட்டத்துக்கு சரியான கோள்கள் கிடைக்காதால டஜன் கணக்கில் கலர் பென்சில்களை விலைக்கு வாங்கி அடிக்க சொல்லி பெண் குழந்தைகள்கிட்ட கொடுத்திருந்தார் கைலாசம். கோல்னால் வர்ற சத்தம் குச்சி போன்ற பென்சிலில் வராதனால நவீன சினிமா பாடல்களே பாடப்பட்டதாலும் ஜான்சன் திருப்தி அடையலை. பிரபந்தம் பாடுவதை கேட்ட அவன் பாடல்களின் சொற்கள் அதிகம் சிதைக்கப்பட்டு உச்சரிக்கப்படுறதை கண்டுபிடித்து சொன்னான். அவனுக்கு தமிழும் நல்லா தெரியும்னு அப்போ தான் கைலாசம் புரிஞ்சுக்கிட்டார். அமெரிக்கன் தானே, ஒரு 10 ரூபா கொடுத்தா வறண்டா போயிடும், லட்ச லட்சமாக டாலர் அள்ளிட்டு போகிறதுக்கு புஸ்தகம் எழுத வந்திருக்கான், தரட்டுமே, தந்தா குறைஞ்சா போயிடுவான்னு முத நாள் அரசமர்த்தடி ஜபத்தின் போது அவனுக்கு தமிழ் தெரியாதுன்ற நினப்பில் தான் இறஞ்சி சொன்னதை அவன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பானோன்னு சந்தேகம் இப்போ தான் கைலாசத்துக்கு வந்தது. இதை போய் டெல்லியில் இருக்க மூர்த்திக்கிட்ட சொல்லிடுவானோன்னு ஒரு செகண்டு பயந்தார். அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனார், பெருமாள் கோவிலுக்கு. தீர்த்தம் கொடுத்துட்டு சடாரிக்கு பின்பு துளசிக்கு பதிலாக ரோஜா பூ இதழ்களை கொடுத்ததும் துளசியில் கொடுக்கணும்னு ஞாபகமாக அர்ச்சகரை கேட்டான் ஜான்சன். மன்னிக்கணும், கோயில் நந்தவனத்தில் இருந்து துளசி செடியெல்லாம் பட்டு போச்சு, அதனால தான் அப்படின்னார் அர்ச்சகர். துளசி கிடைக்காத வைஷ்ணவ கோயிலை நினைக்கவே வேதனையாக இருந்தது ஜான்சனுக்கு. அது அவனுடைய கடைசி ஏமாற்றம். அதுவே அவனது எல்லா ஏமாற்றங்களையும் உருவம் செய்கிறதாகவும் அமைஞ்சது. 1 மாதம் தங்கலான்னு திட்டம் போட்டு வந்த ஜான்சனும் அவன் மனைவியும் 4வது நாளே அள்ளிப்பட்டியை விட்டு புறப்பட்டுட்டாங்க. அந்த 4 நாட்களில் பணம் நிறைய செலவாகியிருந்தும் விஷய லாபம் கொஞ்சமும் கிடைக்கல. பழையதான ஒரு இந்திய கிராமத்தை அவன் புரிஞ்சு வச்சிருந்த அளவு கூட அந்த கிராமத்தில் இருப்பவங்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்காத அவனை திடுக்கிட வச்சது. சென்னை நகரத்துக்கு திரும்பி வந்ததும் அவன் 2 விமான தபால்களை அவசர அவசரமாக எழுதினான். அதில் 1 கடிதம் தான் எழுத இருக்கும் புத்தகத்தை வெளியிட போகும் அமெரிக்க பதிப்பாளருக்கு, மற்றொன்று டெல்லியில் உள்ள கே மூர்த்திக்கு. அமெரிக்க பதிப்பாளருக்கு எழுதிய கடிதத்தில் புத்தகத்தின் தலைப்பை சவுத் இண்டியன் வில்லேஜ் என்பதற்கு பதில் டி ஜெனரேஷன் ஆஃப் சவுத் இண்டியன் வில்லேஜ் என்று தயை கூர்ந்து மாற்றி விடவும் என்று எழுதியிருந்தான். மூர்த்திக்கு எழுதின கடிதத்திலும் உங்கள் கிராமத்து பெருமாள் கோயில் நந்தவனத்துக்குள் துளசி செடி பட்டு போனதை போல பழமையான பல விஷயங்களும் பட்டு போய்விட்டன. ஒரு கிராமத்தில் நதி வற்றலாம், நாகரிகம் வற்றக்கூடாது. பல 1000 மைல்களுக்கு அப்பாலிருந்து வேதங்களையும் தமிழ் இலக்கியங்களையும் படித்து நான் அறிந்ததென்ன இந்திய கிராமத்தை பற்றி, அந்த கிராமத்தில் இருப்பவங்களுக்கே என்னை போல அந்நியன் ஒருவன் தான் ஞாபகம் ஊட்ட வேண்டியிருக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தான் அந்த வெளிநாட்டு பேராசிரியன். கதை எந்த இடத்துல முடிக்கிறாரு, நான் பார்த்த சாரதி. இந்த கதை 1970 அவர் இப்படி எழுதியிருந்தார்னா இப்போ நினச்சி பார்க்கவே முடியல இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.